அனைவருக்கும் வணக்கம். இப்போ இம்பேஷன்ற ஒரு மலர் இருக்குன்னா இம்பேஷனோட நிழல்தன்மை எப்படி இருக்குன்னா எப்பயுமே பதட்டத்துல இருக்கு. மலர்கள்ல எந்த இடத்துலயும் மலர்கள்ல வித்தியாசமே கிடையாது. மலர்கள் முழு தன்மையில இருக்குது, முழு எனர்ஜியில இருக்குது. அது வந்து எப்படி இருக்குன்னா அற்புதமான ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு ஒரு இம்பேஷன் சாப்பிட்டோன்னா ஒரு ஒரு அமைதி நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில எப்பயுமே அதை பார்த்தோன்னா அமைதி நிலை வரும். ஆனா ஒரு மனிதன் வந்து அதே தன்மையில இருக்கிறவன் கொஞ்சம் வந்து அவனுடைய அவனுடைய சிஸ்டத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க எரர் இருக்குது, அது ரொம்ப பதட்டமா எல்லா காரியத்தையும் பண்றதுனால அந்த மலருடைய தன்மையை எடுக்கும்பொழுது அந்த மலருடைய அந்த தன்மை எசன்ஸ் எடுக்கும்போது இந்த மலருடைய முழு தன்மையா மாறிடுறான். அப்போ அவனுக்கு அந்த மலர்நிலை இல்லை. அதே மாதிரி அவனுடைய அந்த பதட்டத்தின் காரணமாக ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளும் அவனுக்கு கொஞ்சம் தீரும். இவ்வாறாக இதுல பெர்னார்டு சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்துல நிழல்தன்மைன்னு பாருங்க, நிழல்தன்மை முழுத்தன்மைன்னு பாருங்க. மலர நிழல்தன்மை என்பது மனிதனுக்கு இருக்குது, முழுத்தன்மை என்பது இந்த மலருக்கு இருக்குது. இந்த முழுத்தன்மை அவன் பெறும்பொழுது உடல்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மலரின் முழுத்தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து டைம் ஃபிளவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலத்தின் மலர், ஃபர்ஸ்ட் விஷயம் காலத்தின் மலர் அப்படின்றது டைம் ஃபிளவர். ஃப்ரம் இம்பேஷன்ஸ் டு பேஷன்ஸ், அதாவது பதட்டத்திலிருந்து அமைதி நிலைக்கு. என்ன பண்ணோம்னா ஒரு மனிதன் பதட்டமா இருக்கிறான் அப்படின்னா ஒரு ஒரு இம்பேஷன் டைப் கேரக்டர் எப்படி இருப்பான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா டாக்டர் பெர்னார்டு புக்ல ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன்ற புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா பாதி வந்து மனுஷனை பாருங்க, பாதி செடியை பாருங்க. அந்த செடியும் மனிதனும் அவன் இம்பேஷன் டைப் இருக்கிற மனிதன் இருக்கிறாங்கன்னா அவன் பக்கத்துல போய் நிறுத்துனீங்கன்னா அந்த செடி பக்கத்துல அவனும் அந்த மனிதனும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அந்த பிஹேவியர்ஸ் அந்த இம்பேஷன் மேல முழு தன்மையில அப்படியே இருக்கு. அங்க போய் நின்னீங்கன்னா ஒரு அமைதி இருக்கும். டாக்டர் மேக்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு செடி பக்கத்துல போனோடனே ரொம்ப அருவறுப்பான எண்ணம் வந்துச்சு. அந்த செடியில இருந்து ஒரு டிராப் டியூ டிராப் வந்தோடனே டக்குன்னு அப்படி ரெஃப்ரெஷ் ஆகி அந்த அருவறுப்பு போய் மகிழ்ச்சி வந்துருச்சு. அப்படி இதுதான் நடந்திருக்கு. அந்த ஒரு புல்லு ஒரு சின்ன துளியில ஒரு மாற்றம். அப்போ இம்பேஷன்ஸ் டு பேஷன்ஸ் அப்படின்றது தான் இந்த மலர் மருந்தோடது. டைம் ஃபிளவர், காலம் ஞாபகம் வச்சுங்க. காலம் என்பது கடவுள்னு வச்சுக்கலாம். இது இது இந்த மலர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்றதுக்கு மலர் எப்படி இருக்கும்னா எங்க இருந்து வந்துச்சுன்னா இது வந்து ஹிமாலயாஸ்ல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. டாக்டர் பேட்ச் கண்டுபிடித்த முதல் மலர் ஹிமாலயாஸ்லேருந்து வந்திருக்கு. இந்தியா தான் அவருக்கு வழிகாட்டு. ஹிமாலயன் பால்சம்ன்றது தான் அதனுடைய மலருடைய பெயர், காசி தும்பை அப்படின்னு பேர். லாட்டின்ல வந்து இம்பேஷன்ஸ் கிளாண்டு ஃப்ளோ கிளாண்டு ஃபுரா அப்படின்றாங்க. கிளாண்டு ஃபுரா அப்படின்னா கிளான்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு தன்மையில சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா ரிவர் ஓரம், அதாவது ரிவர் பேங்க்கு ஆத்து ஓரம் இருக்கக்கூடியது. அந்த செடி இருந்துச்சுன்னா அது பக்கத்துல எந்த செடியும் வளர விடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னொன்று, இது வந்து லோன்லினஸ் ஃப்ளவர்ல ஒன்னா இருக்கு. இந்த இந்த செடி மட்டும்தான் ஆக்கிரமிச்சிருக்கும். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ஹிமாலயஸ்ல இருந்து போய் 1839 போயிருக்கு. 1839 போய் இப்போ ஹிமாலயாஸ்ல இருந்து இங்கிலாந்து போய் அங்க போய் ஆக்கிரமிப்பு தகவமைப்பு இருக்குது. அதாவது அது வந்து தன்னை உணர்ந்து கொண்டு தன்னை மாற்றி அமைச்சு கொள்கிறது. என்ன சொல்றாங்கன்னா ஜெஸ்டர் ஆஃப் பிளான்ட் அண்ட் ஜெஸ்டர் ஆஃப் பர்சன், அதாவது செடியோடைய குணநலங்களையும் அதே மாதிரி ஒரு மனிதனோட குணநலங்களும் நம்ம பார்க்கணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த மலர் பார்த்தீங்கன்னா கலர் வந்து எப்படி இருக்குன்னா ஒயிட்ல இருந்து பிங்க் ஆகி பிங்க்ல இருந்து பர்பிள் ஆகுதுன்றாங்க. வெள்ளையில இருந்து பிங்க் கலரா, பிங்க்ல இருந்து பர்பிள் கலர். அதே மாதிரி பார்க்கறதுக்கு ஹெல்மெட், அதாவது போலீஸ் ஹெல்மெட் மாதிரி இருக்கும்ன்றாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா கிராண்ட் ஃபுல்லராது வந்து புல்லட் மாதிரி அப்படின்றாங்க. புல்லட்னா துப்பாக்கி புல்லட் மாதிரி வெடிக்கக்கூடிய தன்மையில் இருக்கு. நிறைய சல்ஃபர் இருக்கிற பிளான்ட்ஸ், நிறைய சல்ஃபர் இருக்கிறதுனால அது வந்து வெடிக்கும் தன்மை இருக்குது. அந்த அந்த செடியோடைய விதை வந்து வெடிச்சுதான் செதறும் அப்படின்றாங்க. அந்த டப்புன்னு வெடிக்கும். சல்ஃபர் வந்து என்னன்னா இன்டெலிஜென்ட் ரெமெடி அப்படின்னு ஹோமியோபதியில சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இம்பேஷன்ஸ் கேரக்டர் இருக்கிறவங்க மிக அற்புதமாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளா இருப்பாங்க.
அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு குறைபாடு என்னன்னா, அற்புதமா வந்து இருக்கக்கூடிய அதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இவங்களுக்கு என்னன்னா பதட்ட நிலை உச்சபட்சத்தில் இருக்கிறத இவங்க வந்து எப்பயுமே மனதுல டைம் டிக்கிங் டைம் ஓடிட்டே இருக்கும். மனதிலே மனதின் அடிப்படையில் மனதோடையே இருப்பாங்க, மனதிலேயே கால்குலேட் பண்ணிட்டே இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க. அதுக்கு நடுவில் என்ன சொல்றாருன்னா டாக்டர் பேட்ச், திங்ஸ் ஆர் லேர்ன் ஃப்ரம் த பிளான் விச் கேனாட் பி எக்ஸ்பிளைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்டினரி அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது மனிதனுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டு மலர்கள் வேலை செய்யுது. மலர்கள் நல்லா குறிச்சு வச்சுங்க, மனிதனுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டு மலர்களுடைய தன்மைகள் வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஐந்து அறிவுக்கு ஆறு அறிவுக்கு மேல ஆறு அறிவு மனிதனுக்கு அப்பாற்பட்டு வேலை செய்யுது, மெட்டபிசிக்கல்ல வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இம்பேஷன்ஸ் என்ற செடி வந்து சோலோ கிரியேச்சர், சோலோ அதாவது அந்த இடத்துல இம்பேஷன்ஸ் இருக்குன்னா ஒட்டு மொத்தம் முழுசும் அதை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கும். நிறைய இம்பேஷன்ஸ் கேரக்டர் இம்பேஷன் செடி ஒட்டு மொத்தமா மொத்தமா ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி இந்த செடியில இருக்கிற காயில் மாதிரி காயில் மாதிரி காயில் மாதிரி இருக்குமா, அதாவது பாம்பு மாதிரியே ஒரு காயில் மாதிரி இருக்கும், இந்த சுத்தி 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 இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த செடியிலுடைய ஹேர்ஸ் முடிகள், அது பாத்தீங்கன்னா டக்குன்னு மேல எழும்புற மாதிரி ஒரு பாவனையை பண்ணும். அந்த செடி மாதிரியே இந்த மனிதன் வந்து டக்குன்னு கோவப்படக்கூடியதா இருப்பான். டாக்டர் பேட்ச் வந்து எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறாருனா, அவருக்கு திடீர்னு ஒரு சிம்டம்ஸ் கிரியேட் ஆயிருக்குது, நியூரல் அதாவது நர்வ் டிசீஸ் கிரியேட் ஆயிருக்கு, பயங்கரமா நர்வ் டிசீஸ் வந்து நடக்க முடியாம காலில் ஃபுல்லா புண்ணாயிட்டு கழுத்து புண்ணாயிட்டு ரொம்ப இழுத்து இழுத்து நடந்துட்டு ஒரு மாதிரி பயங்கர சிம்டம்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அவர் நர்வ் டிசீஸ் திங்க் பண்ண முடியல, டென்ஷன் ஆயிட்டாரு, பதட்டம் ஆயிட்டாரு. ஒரு நாள் திடீர்னு போய் ஒரு இடத்துல நிக்கிறாரு, அங்க பார்த்தா இம்பேஷன்ஸ் மலர் இருக்குது, அதை போய் அது பக்கத்துல நின்னவனே அவருக்கு இருக்கிற நர்வ் டிசீஸ் எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு. அது எல்லாமே பாதிப்புகள் எல்லாமே நீங்கி போச்சு. டாக்டர் பேட்ச்சோட கேரக்டரே இம்பேஷன்ஸ் கேரக்டர் தான் சொல்றாங்க. இந்த கேரக்டர் சொல்லும் போது நிறைய நம்ம பார்ப்போம். இப்ப என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னா, முதல் முறையாக இந்த பிரபஞ்சம் சல்பரை வந்து சல்பர் அதிகமா இருக்கக்கூடிய இம்பேஷன்ஸ் இந்த மலரை அவர் கொடுத்துருக்கு. சல்பர் தான் அதிகமா ஈர்ப்பு ஆற்றல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சல்பர் கந்தக பூமின்னு சொல்லுவோம். அதனால அவ்வளோ பெரிய ஈர்ப்பு ஆற்றல் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மிகப்பெரிய சக்தியை ஈர்க்கக்கூடியது சல்பர்னு சொல்றோம். அதே மாதிரி சிவனுடைய தத்துவம் சொல்றாங்க, அதே 8000 மருந்துகள்ல சல்பர் மிக முக்கியமானதுன்னு சொல்றாங்க. அப்போ சல்பர் வந்து மூளையோட சம்பந்தப்பட்டு இன்டெலிஜென்ஸோட சம்பந்தப்பட்டு இன்டெலிஜென்ட் பீப்புளா இருப்பாங்க இம்பேஷன்ஸ் கேரக்டர்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, டைம் வந்து அவங்களுக்கு ஃபாஸ்டா, அதாவது மத்தவங்க எல்லாம் வந்து ஸ்லோவா போற மாதிரி தான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது, ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க, மத்தவங்க எல்லாம் ஸ்லோவா இருக்குது தான் முதல் பிரச்சனையே. அவங்க ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன, ஒரு இடத்துல ஒரு வேலையை ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க, திகுதுமுன்னு போய் அவங்க கிட்ட இருக்கிற வேலையை பிடிங்கி அவங்களே செஞ்சு அந்த வேலையை முடிச்சா நீ இந்த வேலையை நானே செஞ்சுக்கிறேன் போ அப்படின்னு. இது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. இவங்களுக்கு எப்பயுமே வந்து தனியா இருக்கிறதுக்கு பிடிக்கும் பிடிக்கும் இம்பேஷன்ஸ் கேரக்டர். மனித முதல்ல பிளான்ட்டை பார்த்தோம், அது கலரை பார்த்தோம், அது ரிவர் சைடு ரிவர் பின்னாடி வரும்போது நம்ம சொல்லுவோம் எதெல்லாம் தண்ணிக்கு பக்கத்துல இருக்கிற ரெமடிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரிவர் சைடு இருக்கிறது மிக உயரத்துலேருந்து வந்தது, ஆக்சுவலா இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ரெமடியா, இந்தியாவிலேருந்து போன ரெமடி தான். இப்போ டாக்டர் பேட்சிக்கு முதல் முறை சிம்டம்ஸ் கிரியேட் ஆகி நம்ம இந்தியா தான் வழி நடத்திருக்கு, இந்திய மார்க்கம் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரீஜியில் சல்ஃபர் அதிகமாக இருக்கிறதுனாலயா மிகப்பெரிய ஞானிகளும் மிகப்பெரிய ரிஷிகளும் போயிட்டு அங்கே உட்காந்து மனதை வந்து அமைதிப்படுத்திக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த இம்பேஷன்ஸ் என்ற மலர் ஹிமாலயன் பால்சம் சொல்லிட்டு காசி தும்புன்னு சொல்லக்கூடியது எங்கே வளருதுன்னா ஹிமாலயத்தில் வளருது அதிகமாக. அதனால தான் எல்லா ஞானிகளுக்கும் சும்மா போய் உட்காந்தே அங்கே தியானம் நல்லா வருது. அப்போ இம்பேஷன்ஸ் என்பது ஜீவசமாதியோட தொடர்புடைய மலர், இம்பேஷன்ஸ் என்பது ஜீவசமாதியோட கனெக்ட் ஆனது. ரொம்ப தனியா ஒர்க் பண்றதுக்கு இவங்க விரும்புவாங்க, எப்பயுமே மனதால மூவ் ஆகிட்டே இருப்பாங்க, மனதில் முன் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்புறம் எல்லாருமே ஸ்லோவா இருக்கிறது மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இதை வந்து லோன்லினஸ் ப்ராப்ளம் சொல்றோம், கிரேட்ஃபுல் ஃபார் கிரேட் அட்வைஸ். அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்பிரிண்டர்ஸ் சொல்லக்கூடிய, அதாவது ஸ்பிரிண்டர்ஸ் தான் பக்கத்துல 100 மீட்டர் மட்டும் ஓடுறவங்க, அது பேர் ஸ்பிரிண்டர்ஸ். அவங்கள மாதிரி கடக்கடக்கடக்கடா இங்கே அங்கே இங்கே 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 ஓடுவாங்க, ப்ராக்டிஸ் பண்றது பார்த்தது அந்த மாதிரி மனசு இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு அதிகப்படியா குயிக் மைண்ட் வந்து பயங்கர ஃபாஸ்டா ஒர்க் ஆகும்,
ஈஸ் நல்ல அதாவது முழு தன்மையில பார்த்தீங்கன்னா பயங்கரமான டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. இன்னொன்று மற்றவங்களுக்கு உதவுறதுல இவங்களுக்கு அலாதி பிரியமா, மற்றவங்களுக்கு உதவுறதுல வந்து மிக அலாதி பிரியத்தில் இருப்பாங்க. இந்த இன்னொரு என்னன்னா இந்த மலர் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும், லூஸ் சாயிலாக இருக்கும். அந்த செடி செடி வந்து திடீர்னு ஒரு காத்தச்சு டபால் விழுந்துடும். அந்த மாதிரி இவங்கள ஈஸியாக வந்து ஹெல்ப் பண்ணிடலாம், இவங்களை ஈஸியாக வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ரேப்பிட் பயங்கர ஸ்பீடாக இருக்கவங்க, ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குயிக் இன் ஆக்ஷன், அதாவது குயிக் டு ஆங்கர் பட் குயிக்லி ஓவர், எழுதிருக்காங்க. சீக்கிரமாக கோவம் வரும், அதில் சீக்கிரம் கோவம் போயிடும். இம்பேஷன்ஸ் மலர் மட்டும்தான் ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணிருக்காரு டாக்டர் பேட்ச், ரெண்டு தடவை செக் பண்ணி இங்க இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வெரிஃபை பண்றதுல டாக்டர் பேட்ச் வந்து ரெண்டு முறை இம்பேஷன்ஸ் போய் ஆராய்ச்சிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை உடம்பு நோய்க்கு, அதுக்கப்புறம் திருப்பி இம்பேஷன்ஸ் கூப்பிட்டு இம்பேஷன்ஸ் வந்து அவரை கூப்பிட்டு அதை ஹீல் பண்ணிருக்காரு. அப்போ பிசிக்கல் எமோஷனல் பெயின் இருக்கும் எல்லாத்துல, இவங்க ரொம்ப கொடூரமா நடந்துக்குவாங்க, அதிகமான கொடூரமா இருப்பாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஹெட்டேக்கு, சயின்டிக்கா, அக்யூட் நியூராலஜியா, அந்த மாதிரி இருக்கும். உங்களை அதாவது முழு தன்மைன்னு பார்த்தீங்கன்னா மிக ஆழ்ந்த அமைதி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இம்பேஷன்ஸ் போட்டுக்கலாம். ஹிமாலயன் பால்சமான இந்த பிளான்ட் ஆற்றோரங்கள்ல வளரக்கூடியது, ஈரத்தன்மையான நிலங்கள்ல வளரக்கூடியது, வேகமா வளரக்கூடிய ஒரு பிளான்ட். இது இதோட அமைப்புன்னு பார்த்தா ரொம்ப எளிமையானது. அதோடைய ஸ்டெம் வந்து மூங்கில் செடியை போல இருக்கிறது, ரொம்ப பலமா இருக்கக்கூடியது. இதோட தன்மைன்னு பார்த்தா அது ரொம்ப ஃப்ளெஷியா, அதாவது சதைப்பகுதி சதைப்பற்றா இருக்கக்கூடியது. உள்ள வந்து வெற்றிடம் ஹாலோவா இருக்கும். அதனால இந்த செடி முழுவதும் பார்க்கும்போது நீர்ச்சத்தோட ரொம்ப கனமா இருக்கிற மாதிரி இருக்கும். செடியுடைய தண்டை வெட்டினாலோ அல்லது சேதப்படுத்தினாலோ அது வந்து உடனே வாடிடும். இதோட தண்டுல வந்து சிவப்பு நிறங்கள் அங்கங்கே தெரியும், காப்பர் பிரான்ஸ் உலோகத்தன்மை இருப்பதை உணர்த்துது. இலைகள் வந்து கரும்பச்சையா இருக்கிறது வந்து குளோரோஃபில் அதிகமா இருக்கிறத உணர்த்துது. கிளைகள் வந்து 60 டிகிரியில வந்து வரும். இலைகள் வந்து நல்லா பெருசாவும் ஈட்டி மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடியது. இதுல எனர்ஜி லைன்ஸ் இருக்கிறதையும் பார்க்கலாம். இங்க கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளான்ட பத்தி ரேபிட் ஸ்பீட் ஸ்ட்ரென்த் ஸ்பியர் ஷேப் ஸ்ட்ரக்சர் டென்ஷன், விரைவு வேகம் வலிமை ஈட்டி ஸ்ட்ரக்சர் அமைப்பு பதற்றம். இந்த செடியோட அமைப்பு அப்படியே வந்து மனிதனோட மனநிலைக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனிதனுடைய ஜெஸ்டர்ஸ், அதாவது சைகை இஸ் டு ஒரு செடியினுடைய ஜெஸ்டர், ரெண்டும் ப்ரொபோர்ஷனேட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ஜெஸ்டர், ஜெஸ்டர் ஆஃப் த பிளான்ட், ஜெஸ்டர் ஆஃப் த ஹியூமன் பீயிங், அது அதுதான் முக்கியமானது. நம்ம எல்லாரும் வந்து கேரக்டரையே சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ முதல் முறையாக டாக்டர் பெர்னார்டு ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் த பேச்சுலர் ரெமெடிஸ் சொல்லிட்டு தான் அந்த புக்கு தான். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈஸ் அ பாட்டனிஸ்ட், பாட்டனி, அதாவது பாட்டனி படித்தவர். அதனால தெளிவாக அந்த மலர்களுடைய தன்மையும் அந்த ஸ்மெல்லு அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டேச்சர் அதனுடைய எனர்ஜி எனர்ஜி கூட பார்த்தீங்கன்னா இம்பேஷன் பிளாஸ்டிங் எனர்ஜி, டபால் வெடிக்கும், வெடிக்கக்கூடிய எனர்ஜி. அதனால தான் அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு, மென்டல் எக்ஸ்ப்ளோசிவ் டென்ஷன் மைண்டுக்குள்ளே இருக்கிறதுன்றது. அதாவது இவங்களுக்கு இன்னொன்று மூளையில வந்து நாணங்கள் வெடிக்கிறது கூட இவங்களுக்கு நடக்கும் இந்த டென்ஷன். இந்த இந்த மலரோட ஷேப் வந்து போலீஸ்மேன் ஹெல்ப்மெண்ட் அல்லது புவர்மேன்ஸ் ஹாக்கெட்னு சொல்றாங்க. 5 இதழ்களை கொண்டது, ஆனா 5 இதழ் இருக்கிறது தெரியாது, 5 சேர்ந்துதான் ஒரு ஹெல்மெட் மாதிரி காட்சி இருக்கும். இது வந்து உச்சியிலேருந்து அழகா ஃப்ரீயா தொங்கிட்டு இருக்கும். இதோட தண்டோட உச்சியிலேருந்து தொங்கிட்டு இருக்கிற மலர்களை மலரை வந்து ஈஸ் அண்ட் கிரேஸ் அப்படின்ற ஒரு தன்மை காட்டுது. இதோட காய்கள் வந்து முற்றினதுக்கு அப்புறம் அதோட விதைகள் வந்து வெடிச்சிட்டு வெளியே வர்றது, துப்பாக்கியில இருந்து வர்ற தோட்டாக்கள் மாதிரி இருக்கும். வெடிக்கிற விதைகள் வந்து வெகு தூரம் போய் விழுகும். அது அதே மாதிரிதான் அந்த டைப் மனிதர்களும் தன்னோட எரிச்சலை வந்து இம்பேஷன்ஸ் எதிர்பாராது வெடித்து விடும் எனர்ஜியா வெளிப்படுத்திக்கிறது.
இதே இது கிளாரிவாயிண்ட், அதாவது ஆரா பார்ப்பவங்க வந்து இம்பேஷண்டுடைய மக்களை எடுத்து அவங்களோட ஆராவை எடுத்து பார்க்கும்போது எரிச்சல் டென்ஷன்னால ஏற்பட்ட வெடிப்புகளை, வெடிப்பின் அமைப்புகளை பார்க்க முடியுங்கிறாங்க ஆரால. இவங்க வந்து பேசிக்கலி பொறுமை இல்லாதவங்க, பரபரப்போட இருக்கிறவங்க, வேக வேகமா வேலை செய்வாங்க, வேக வேகமா நடப்பாங்க, வேக வேகமா சாப்பிடுவாங்க. இவங்களால செய்ய முடியாத ஒரு விஷயம் வந்து வேகமா தூங்குறது. எப்பவும் வந்து பரபரப்பான ஓட்டத்துல இருக்கிறதுனால டென்ஷன் அதிகமா இருக்கும். அதனால அதுல இருந்து விலகி வர்றது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். தங்களுக்குலாம் வந்து ஒரு ராக்கெட் பூஸ்டர் இருந்து உந்துதல் கொடுத்து அது அப்படியே எப்போதும் ஒரு அவசரத்திலே அப்படியே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. மெதுவா நிதானமா வேலை செய்யறவங்கள இவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. இந்த மெதுவா செய்யறவங்கள பார்க்கும்போது இவங்க வந்து அவங்க டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்றதா இவங்க நினைப்பாங்க. ஒரு எதிர்பார்த்த இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஒர்க் வந்து நடக்கல, அது முன்னேறி போகலைன்னா பயங்கரமான எரிச்சலையும் கோவத்தையும் காட்டுவாங்க அந்த இடத்துல. அதனாலயே இவங்க தனியா வேலை செய்யறத விரும்புவாங்க. பரவாயில்ல விட்டுரு, நானே பாத்துக்கிறேன், இதுக்கு பதிலா நானே செஞ்சிருக்கலாம் அப்படின்ற வார்த்தைகள் இவங்க சொல்றது. பிறரை அனுசரிச்சு போறது கஷ்டம். தனியா எதுக்கு செய்யறாங்கன்னா தான் சுதந்திரமா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக. உடம்புல நோய் வந்தாலும் அவங்களுக்கு இம்மீடியட்டா சரியாகணும், டாக்டர்கிட்ட போய் எனக்கு உடனே சரியாகிற மாதிரி மருந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய ஆட்கள் இவங்க. இவங்களுடைய பரபரப்பான வாழ்க்கை முறையினால பாயிண்ட் கவனிச்சுங்க, டாக்டர்கிட்ட போனோட எவ்வளவு நாள்ல சரியாகும் கேட்டாங்கன்னா அது இம்பேஷன்ஸ் கேரக்டர், எவ்வளவு நாள்ல டக்குன்னு சரியாகும் கேட்டாங்கன்னா. இவங்களோட பரபரப்பான வாழ்க்கை முறையினால விபத்துக்கள் அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க சட்டுன்னு இயங்க, இவங்க வந்து ஃபாஸ்டா இயங்கக்கூடியவங்க, அதனால நிறைய விபத்துகள்ல இருந்து தப்பிச்சிருவாங்க. ஆனா அதை மீறி நடந்தாலுமே இவங்க வந்து உடனே சரியாகணும்ன்ற இவங்க மனோநிலையினால மோசமாகாம சீக்கிரமாவே இவங்க சரியாயிரும் இவங்களுக்கு. பிறர் பேசும்போது அந்த வாக்கியத்தை இவங்க முடிப்பாங்க, அவங்க முடிக்கிற வரைக்கும் இவங்களுக்கு பொறுமை இருக்காது. இந்த மனநிலை வந்து வெளியில இருந்து புறச்சூழல்னால கூட சில சமயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பிரசவித்திருக்கும் போது இந்த மனநிலை ஏற்படலாம் சொல்றாங்க. இவங்களோட மூளை வந்து அதி சுறுசுறுப்பா இருக்கிறது, வேகமா பதிலளிச்சு பளிச்சுன்னு அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் செய்யறது, உடனே ஒரு முடிவெடிப்பது, அப்புறம் உடனே அப்படியே டயர்ட் ஆயிடுறது, இதெல்லாமே இவங்களுடைய குணம். கோபம் சட்டுன்னு வருவதும் சட்டுன்னு குறைஞ்சறதும் இவங்களோட இயல்பு. வெளியில கூட்டிட்டு போயிருக்கிற இடத்துல வந்து குழந்தைங்க சில சமயம் வந்து ரொம்ப சச்சரவு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு வந்து இம்பேஷன்ஸ் கொடுத்தா அவங்க காம் ஆயிடுவாங்க. நேச்சுரல் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் இவங்க. இவங்க ஜெஸ்டர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா கை விரல்கள் அப்படியே எப்பவுமே அந்த ட்ரம்மிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, டேபிள்ல தட்டிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஸ்கின் ரேஷஸ் அப்புறம் ஸ்கின்ல எரிச்சல் அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா இருக்கும். இவங்க வந்து இது வந்து ஒரு பெயின் ரிலீவரா இருக்குங்கிறாங்க இம்பேஷன்ஸ். அதிகமா சிரமம் இல்லாம வேலையை வந்து இவங்க ஈஸியா செய்யக்கூடியவங்க. இந்த ஷேடோ இம்பேஷன்ஸ் வந்து எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமான சுய விருப்பம், செல்ஃப் வில்ட்னஸ் மற்றும் சுயமாக விதிக்கப்பட்ட வரையறைகள், செல்ஃப் இம்போஸ்ட் லிமிட்ஸ், இவங்க கிட்ட அந்த ட்ரைட்ஸ் இருக்கிறதுனால. ஒவ்வொரு மனுஷனும் இந்த பிரபஞ்சத்தோடைய ஒரு அங்கம் என்பதை இவங்க மறந்துடுறாங்க. எல்லா தருணத்திலையும் நாம ஒருத்தர் வந்து சார்ந்தே இருக்கிறோங்கிறதையும் மறந்துடுறாங்க. மிகவும் திறமை கம்மியா இருக்கிறவங்களுடைய உதவியும் அவங்களுடைய ஒத்துழைப்பும் தேவைங்கிறதையும் இவங்க மறக்கிறாங்க. என்ன நல்ல திறமையானவங்க இவங்க, ஆனா திறன் இந்த நிலைமைக்கு எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா திறன் தன்னை விட கம்மியா இருக்கிறவங்க மற்றும் தன்னை சுற்றி இருக்க பல பேருடைய உதவியினால மட்டுமே இவங்க அந்த டெவலப்மெண்ட்டை பார்த்திருக்க முடியும் அப்படின்றத வந்து இவங்க மறந்துடக்கூடாது. சில விஷயங்களை வந்து இயல்பா அப்படியே நடக்க விடணும். இவங்க வந்து எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. பொறுமையா இருக்க கத்துக்கிட்டாங்கனாலுமே இவங்க அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவ் தன்மைக்கு மாறுவாங்க. பாசிட்டிவ் தன்மையா மாறும்போது பச்சாதாபம் மிகுந்தவர்களாகவும் ரொம்ப மென்மையான மனதுடையவர்களாகவும் அதீத பொறுமையுடையவர்களாகவும் இருப்பாங்க. இம்பேஷன்ஸ் வந்து பாசிட்டிவ் சைட்ல அமைதி புறா அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள அடிக்கடி தடுக்கி விழுகிறவங்களா இருப்பாங்க, பொருட்களை கையில இருந்து கீழே நழுவ விட்டுட்டே இருப்பாங்க,
உணவு பழக்கம் வந்து உங்களுக்கு கண்ணா பின்னா இருக்கும். இம்பேஷன் டைப் வந்து ஜெனியூன் அப்படினு சொல்றாங்க. ஆ ஜெனியூனிட்டி மத்த ஜெனியூனா இருக்குறவங்க அவங்கள நம்பலாம், நீங்க முட்டு முட்டில நம்பலாம். ஆ மத்தவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள அவங்களே பேசி பேசிடுவாங்க. அவங்க வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, என்ன என் பாட்டுக்கு விட்டுடு அப்படின்னு பேசுவாங்க. அப்புறம் டைமை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, டைமை வந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. யார்கிட்டயும் நெருங்கி நெருக்கமா பழக மாட்டாங்க. மத்தவங்க வேலையில தலையிட்டு அவங்களே செஞ்சுட்டு இருப்பாங்க. மத்தவங்க வேலையில தலையிட்டு தானே செய்வது அப்படி சொல்றாங்க. எக்ஸ்ட்ரீம் மென்டல் டென்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. சும்மா அப்படின்னு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆர்டர் போட்டு வேலையை வாங்குவாங்க. அவங்க வந்து ஆக்டிவாகவும் இருப்பாங்க, நர்வஸாகவும் இருப்பாங்க. வெறுமையும் தன்னம்பிக்கையும் இல்லாதவங்களுக்கு யோசிக்காம பேசுவாங்க. அவங்க பாட்டுட்டு எதனாச்சும் யோசிக்காமலே பேசுவாங்க. இம்பேஷன்ஸ் மீனிங் வந்து மதர்லி லவ். அதிவேகமா எப்படி போனாக்கா சாலையில எல்லாம் விபத்து உண்டாகுமோ, அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கையிலையும் இவங்களோட வேகத்தால பாதிப்பு உண்டாகிறது உண்டு. அதே மாதிரி பசங்க வந்து சைக்கிள் ஓட்டையில அடிக்கடி வந்து லெப்ட் ரைட்னு திரும்பிட்டு இருந்தாங்கன்னாக்கா அவங்க வந்து இம்பேஷன்ஸ் கேரக்டர். காம்பினேஷன் மட்டும் சொல்றேன் நான், இம்பேஷன்ஸ் பிளஸ் செரிப்ளம் இன்க்ரீஸ் ஃபோக்கஸிங் இன் ஆல் ஆக்டிவிட்டீஸ். எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் ஃபோக்கஸிங் பண்ணா இம்பேஷன்ஸ் வித் செரிப்ளம். இவங்க வந்து ஓவர் சென்சிட்டிவா இருப்பாங்க. சோலோ கிரியேட்டர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நிலையான நிலை. ஹியூமானிட்டி மனித தினம் அப்படின்னாலே வந்து இம்பேஷன்ஸ் தான். ஒரு வேலையை முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு வேலைக்கு போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், புக்கு ஃபுல்லாக படித்து முடிக்க மாட்டாங்க. ஒரு படம் ஒன்று எடுத்தால் அவங்க வந்து ஃபுல்லாக பார்த்து முடிக்க மாட்டாங்க. மற்றவங்க மீது எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க, வெறுப்பு காட்டுவாங்க. நடை பாவனம்லாம் வந்து அவங்களுக்கு வந்து டிப் டாப்பாக இருக்கும். இவங்க வந்து பிரச்சனையிலேருந்து ஓட்டம் பிடிப்பவர்களாக இருப்பாங்க. கான்ஸ்டன்ட்டா அடிக்கடி வந்து ஸ்மார்ட் போனை வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க ஃபோன்லாம். அப்புறம் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க, ஒரு நிமிஷம் கூட யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய விஷயம்லாம் வந்து ஈஸியாக பண்ணிடுவாங்க, ஆனால் சின்ன விஷயத்தெல்லாம் வந்து மறந்துடுவாங்க. இவங்க தூக்கம் இருக்காது அவ்வளவும். ஒரு உறுத்தல், ஒரு வெறுப்பு, பாடியில் ஒரு இரிட்டேஷன் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் இவங்களுக்கு. லைஃப்ல கவனம், பொறுமை, நிதானம் வேணும்னா இம்பேஷன்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க வந்து மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. அவங்க மற்றவங்களோட உணர்வுக்கு அவங்க மதிப்பளிக்கவும் மாட்டாங்க. நான் சொல்றத செய், அவ்வளவுதான், இதுதான், இப்படித்தான் அப்படின்னு பேசக்கூடிய தன்மை வந்து இவங்க கிட்ட இருக்கும். இது பாசிட்டிவா இருக்கும் போது எல்லா விஷயத்திலயும் கவனமும் மற்றவங்க கிட்ட பொறுமையும் பதட்டம் இல்லாத நிதானமான ஒரு நிலையிலையும் இருப்பாங்க. பொறுமையின்மை அப்படின்றத சொல்லுது. அப்ப வந்து இது பொறுமையே சுத்தமா இல்லாதவங்களுக்கு இது நம்ம வந்து கொடுக்கலாம். இவங்களோட சோல் குவாலிட்டி வந்து பேஷன்ஸ் அண்ட் ஜென்டில்னஸ் அப்படின்னா பொறுமை மற்றும் மென்மை. இவங்களோட குணாதிசயம் பார்த்தோம்னா இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட், புது விஷயத்த வந்து மத்தவங்களோட ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிறவங்க. இவங்களோட பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நார்மலா எல்லாருக்கிட்ட இருக்கிற ஆக்டிவ்னஸ் விட இவங்க இன்னும் ரொம்ப ஆக்டிவா, அதாவது சுறுசுறுப்பா இருப்பாங்க. இதை வந்து நம்ம ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். ஒரு வேலையை ரொம்ப நல்லா எஃபிஷியண்டா செய்யறவங்க, ஒரே நேரத்துல பல வேலையை செய்யற திறமையும் இவங்க கிட்ட இருக்கு. இவங்க கிட்ட சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலயும் எல்லாரையும் விட ஒரு படி முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தன்னிச்சையா செயல்படணும், இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. இவங்களோட ஷேடோ டைப்புன்னு பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் வேகம், அவசரம், எதுலையுமே நிதானம் இருக்காது. சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் எரிச்சல் அடைவாங்க. பொறுமைன்ற சுத்தமாகவே இருக்காது. எல்லாம் உடனே நடக்கணும் அப்படின்ற மனநிலை இருக்கும். இவங்களுக்கு வந்து மைண்ட் ஆக்ஷன், அதாவது எண்ணம் செயல் ரெண்டுமே வேகமாக இருக்கும். ஒரு வேலையை வந்து மைண்டில் நினச்சா அடுத்த செகண்ட் அதை எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி செய்ய முடியலன்னா கொஞ்சம் கவனிச்சுங்க, அந்த எண்ணமும் பாடியுமே ஃபாஸ்டா இருக்கும். ரொம்ப முக்கியமா எண்ணமும் பாடியும் ஃபாஸ்ட், அதாவது அதிகப்படியாம உடல் வலியும் மன வலியும் இருந்துச்சுன்னா இம்பேஷன்ஸ் போட்டீங்களா இறங்க குறிச்சு வச்சு. சொல்லுங்க. ஒரு வேலையை நினைச்ச மாத்திரத்துல செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை அப்படி செய்ய முடியாத சுச்சுவேஷன் இருக்குன்னா அந்த வேலை செய்ய தாம் லேட் ஆகுற ஒரு ஒரு செகண்ட் இவங்க வந்து நர்வஸ் ஆவாங்க, எரிச்சல் அடைவாங்க. அவங்க கூட வேலை பாக்குற முக்கியமான விஷயம் நர்வஸ் அந்த இரிட்டேஷன், எரிச்சல் வார்த்தையை எழுதி வச்சுங்க. நர்வஸ் அண்ட் இரிட்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும்.
இவங்க கூட வேலை பாக்குறவங்க வந்து இவங்க வேகத்துக்கு ஈடு கொடுத்து சேம் எனர்ஜி லெவல்ல வேலை பார்த்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை அவங்க மெதுவா பார்த்தாங்கன்னா இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, அவங்கள வேகமா பார்க்க சொல்லி புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க சொல்லியும் அவங்க மெதுவா வேலை பார்த்தாங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப எரிச்சலாயி அந்த வேலையை அவங்க கிட்ட இருந்து புடுங்கி இவங்களே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களோட இந்த குணத்தினால வந்து இவங்களால யாரோடையும் வேலை பார்க்காம தனியா வேலை பார்க்கறதே ரொம்ப இஷ்டப்படுறாங்க. எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைய பண்றாங்க. இதனால வந்து வேலையில நிறைய தப்பு வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. எந்த காரியத்திலயுமே நிதானம் இருக்காது, ஏன்னா அவங்க மைண்ட் வந்து ஹைப்பர் ஆக்டிவா யோசிக்கிறதுனால அவசர முடிவா தப்பான முடிவை நிறைய எடுக்கிறாங்க. வேகமா இருக்க வேண்டிய நேரத்துல மட்டும்தான் வேகமா இருக்கணும், ஆனா இவங்க வந்து எல்லா நேரத்திலயுமே வேகமா இருக்கணும்னு நினைக்கிறதுனால எந்நேரமும் டென்ஷன். நல்ல நல்ல பாயிண்ட் சொல்லிருக்காங்க. எந்த இடத்துல வேகம் வேணும், எந்த இடத்துல வேகம் குறைவா வேணும்ன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இம்பேஷன்ஸ் மலர் தொடர்ந்து போடும் பொழுது அந்த அந்த தன்மை இருக்கும், அந்த தன்மை வந்துடும். இப்ப இம்பேஷன்ஸோட ஷேடோ டைப் எப்படி இருக்காங்கன்னா, எந்த இடத்துல வேகம் வேணுமோ அந்த இடத்துல வேகம் அதிகமா இருப்பாங்க. அதனாலேயே இவங்க போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டு மைண்டு, அதாவது இம்பேஷன்ஸோட மைண்ட் எப்படி இருக்குன்னா எக்ஸ்ப்ளோ டப்பு 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 டப்புன்னு வெடிச்சுனே இருக்கும், மைண்ட்ல எக்ஸ்ப்ளோசிவ் டென்ஷன் இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு பல்வேறு விஷயத்துல திங்க் பண்றதுனால டைவர்ஷன், அதனாலதான் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும். அடிக்கடி யாருக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுதோ அவங்களுக்கு இம்பேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அற்புதமா வந்து வண்டி ஓட்டுவாங்க, கிளியர் கட்டா இருக்கும், பேஷண்டா எல்லாத்தையும் டீல் பண்ணுவாங்க. எல்லா நேரத்திலயும் ஃபாஸ்டா இருக்கிறதுனால எந்நேரமும் டென்ஷனா இருக்காங்க, பதட்டமா இருக்காங்க, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க. அடுத்தவங்களை வந்து அதட்டி விரட்டி வேலை வாங்குற கேரக்டர் இவங்க வந்து. அவசரம் போட்டி மனப்பான்மைனாலதான் ரொம்ப வேகமா வண்டி ஓட்டுறாங்க, இதனாலதான் இவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் அடிக்கடி நடக்குது. இவங்க வந்து வேலை பாக்குற இடத்துலயுமே அடிக்கடி அடிபட நிறைய சான்ஸ் இருக்கு. ஒருவேளை லேடிஸ் இம்பேஷன்ஸ் கேரக்டர்ல இருந்தா கிச்சன்ல வந்து ஏதாவது சுடுதண்ணிய கை காலில் ஊத்திக்கிறது இல்ல ஏதாவது சுட்டுக்கிறது அந்த மாதிரி நிறைய நடக்க சான்சஸ் இருக்கு. நிதானமா வேலை பாக்குறவங்களும் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படி வேலை பாக்குறவங்க மேல எரிஞ்செரிஞ்சு விழுகிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா கோபம் வருது. துப்பாக்கியில இருந்து வர்ற தோட்டா மாதிரி இவங்க கோபம் இருக்கும், இவங்களோட வார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்றாங்க. எவ்வளவு சீக்கிரமா கோபம் வருதோ அவ்வளவு சீக்கிரமா சமாதானம் ஆயிடுறாங்க. எந்த விஷயத்தையுமே ஆழ்ந்து யோசிக்க மாட்டாங்க, நினைச்சோம் முடிச்சோம் அவ்வளவுதான் அந்த மாதிரி பண்றாங்க. அந்த இது துப்பாக்கி தோட்டா மாதிரி ஃபாஸ்டா எல்லாத்தையுமே ரியாக்ட் பண்றவங்க. இன்னொன்னு இம்பேஷன்ஸ் போட்டுட்டு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு, அதனால உங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துச்சுன்னா இம்பேஷன்ஸ் போட்டு அமைதியா உட்காந்துருந்தீங்கன்னா, இம்பேஷன் போட்டீங்கன்னா அமைதியா உட்காந்துருவீங்க. அதை உங்களுக்கு வந்து அதுக்கு தேவையான ஆளெல்லாம் செட் பண்ணி கொடுத்து எல்லா வேலையும் ஈஸியா முடிச்சோம். வேலையால பதட்டம் உருவானால் அதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது மனநிலை உருவாயிடுச்சு. இப்போ ரெமெடி எப்படி நீங்க பாக்கணும்னா, நோய்க்கு என் நோய்க்கு பிரச்சனைக்கு ரெமெடி கேட்காதீங்க, என் பிரச்சனைக்கு ரெமெடி கேட்காதீங்க. அதே மாதிரி என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையா இருக்குது அது கேட்காதீங்க. ஆனா அந்த பிரச்சனைனால வரக்கூடிய மனநிலை என்னன்னு பார்த்து அதுக்கு ரெமெடி கேளுங்க. இங்கதான் முக்கியமான புள்ளியே இருக்கு. அப்போ அந்த பிரச்சனை காரணம் என்னன்னா, நம்ம ஆன்மாவின் வழியாக செயல்படாததுனால. அப்ப அந்த மனநிலை இருக்குது, இந்த பிரச்சனை ஆன்மா நடுவுல மனநிலை, அந்த மனநிலையை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஆன்மாவை நோக்கி நீங்க பயணப்படுங்க. அப்போ ரெஸ்ட்லெஸ்னஸ் உருவாச்சு, எதனால உருவாச்சு அப்படின்னா என்னோட நேச்சரே அப்படியா இல்ல குழப்பமான நிலையா? அப்போ இம்பேஷன்ஸ்ல மலர் என்ன பண்ணணும்னா, முதல் மரல அதான் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ட் வைக்கிறாரு. இன்டெலிஜென்ட்ல இருந்து லாஸ்ட் அப்போ ஸ்விட்சஸ் நெட்ல ஞானம், முழுமையான பரிபூர்ண சரணாகதி ஞானம் ஸ்விட்சஸ் நெட்ல. அப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் மலர், இன்டெலிஜென்ஸ் மலர்னு சொல்லலாம், இந்த இன்டெலிஜென்ட் மலர். அதனாலதான் இப்ப நம்ம பேசிருக்கும் போது திருவண்ணாமலை மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்பதான் என்னாச்சுன்னா, சல்பர் அதிகமா இருக்க ஹிமாலயஸ்ல இருக்கிறதுனாலதான் தியானம் ஈஸியா வருது. அப்ப இன்டெலிஜென்ஸ் இம்பேஷன்ஸ் போட்டீங்கன்னா தியானம் ஈஸியா வரும், இயல்பாவே வரும் தியானம். ஏன்னா மனத்துல பதட்டம் இல்லை, நான் தியானம் செய்யணும்ன்றதே ஒரு பதட்டம், தியானம் செய்யணும்ன்றதே ஒரு பதட்டம். இவங்க பண்ற வேலையில அடுத்தவங்களோட உதவியோ குறுக்கீடோ சுத்தமா பிடிக்காது. என்ன என் போக்கில விட, நான் என் வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க அடுத்தவங்க வேலையில அடிக்கடி குறுக்கிடுவாங்க. தன்னை மாதிரி மத்தவங்களும் இருக்கணும்னு நினைக்கிறதுனால இவங்க அவசரப்படுறது மட்டும் இல்லாம அடுத்தவங்களையும் சுத்தி இருக்கிற எல்லாரையுமே அவசரப்படுத்திட்டே இருப்பாங்க. விரட்டி வேலை வாங்குவாங்களே தவிர அதிகாரம் பண்ண மாட்டாங்க யாரையும். இவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாத்துலயும் ஸ்லோவா இருக்கிறதா நினைக்கிறாங்க. இவங்க வந்து வீட்டுல இல்லையும் சரி, வேலையிலயும் சரி, விளையாட்டுலயும் சரி, ரொம்ப வேகமா இருக்கிறதையே விரும்புறாங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, ஒரு கியூல முன்னாடி நிக்கிறவங்க எல்லாம் வேமா போங்க வேமா போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தைன்னு பார்த்தோம்னா அவசரம், சீக்கிரமா, வேகமா, எனக்கு நேரம் இல்ல, இதெல்லாம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க.
இவங்களை அடுத்தவங்களை இவங்க அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லுவாங்க, ஆனா அடுத்தவங்க இவங்களை குறை சொல்றத ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க வேகமா இருக்கிறதுனால அடுத்தவங்களோட இவங்களால ஒத்து போக முடியல. சின்ன சின்ன காரணத்துக்காக அடுத்தவங்க மேல எரிஞ்செரிஞ்சு விழுகிறதுனாலயும் அடுத்தவங்க கிட்ட சிறு சிறுன்னு இருக்கிறதுனாலயும் மத்தவங்களும் இவங்களை விட்டு ஒதுங்கி போறாங்க. இவங்க கிட்ட ஊக்கம் அதிகமா இருக்கும், அளவுக்கு மீறின முயற்சி செய்வாங்க, இவங்களே இவங்களை வருத்தி வேலை செஞ்சுக்குவாங்க. அடுத்தவங்க மெதுவா பாக்கல, அவங்க வேலையை சேர்த்து பாக்குற சூழ்நிலை அடிக்கடி உருவாகும். ஓவர் ஓவர் ஸ்பீடு, அந்த ஸ்பீட்னால டைம் டைம் டிக்கிங், அதே மாதிரி பஸ் வரலன்னு பதட்டமா வரவங்க, அதே தியேட்டர்ல தியேட்டர்ல வந்து கரெக்டா டைமுக்கு டிக்கெட் கொடுக்கலன்னா பதட்டம் சண்டை போடுறவங்க, அந்த டைம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதனாலதான் இந்த டைம் ஃபிளவர் சொல்லியிருக்காங்க. அதனாலே பிரஷர், அதனாலே டென்ஷன், அதனாலே எல்லா வகையான தொந்தரவுகளும். இவங்களுக்கு ஏதாவது நோய் வந்தா கூட மாத்திரை போட்ட உடனே அதுவும் சீக்கிரமா தன்னை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற டைப்பு. இவங்க பேசாத மத்தவங்களும் வந்து ஒரே, இவங்க என்ன பேசுறாங்களோ அதை வந்து மத்தவங்க ஒரே தடவையில புரிஞ்சுக்கணும், நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. அதாவது இவங்க பேச வந்தது அப்படியே ப்ளூடூத் பண்ணி அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த புரிஞ்சிக்க முடியல, அந்த டைம் எடுக்கத்தான் கூட உங்களுக்கு டென்ஷன் ஆகும். அதாவது அவங்க புரிஞ்சுக்க முடியலையே, இவ்வளவு பாஸ்டா புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு ஒரு டென்ஷன் வரும். இவங்க ஏன் கோவத்துல இருந்து சீக்கிரமா சமாதானம் ஆகுறாங்கன்னா, ரொம்ப நேரம் கோவத்துல இருக்கிறது கூட டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிற டைப். அதனாலதான் கோவத்துல இருந்து கூட சீக்கிரமா சமாதானம் ஆயிடுறாங்க. செகண்ட் தாட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. மைண்ட்ல எது ஃபர்ஸ்ட் தாட் வருதோ அதை உடனே செஞ்சிருவாங்க, ரெண்டாவது தாட்டுக்கே போக மாட்டாங்க. உலகத்தையோ இயற்கையோ உட்கார்ந்து ரசிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு பொறுமை சுத்தமா இருக்காது. இவங்க வந்து இவங்களுக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணாம வெளியில ஃபோக்கஸ் பண்றாங்க. அதாவது எக்ஸ்ட்ராவர்ட் டைப் பர்சனாலிட்டிஸ் இவங்க. இவங்களுக்குள்ள வந்து ஒரு கிரேட் இன்னர் ரெஸ்ட்லெஸ், அதாவது மன அமைதியின்மை வந்து இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. இவங்களுக்கு பிடிக்காத விஷயம்னு பார்த்தா தயக்கம், தடை, தாமதம், இது மூணுமே இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களோட வேகத்தினால வேலையில தப்பு, மறதி, இது ரெண்டுமே அடிக்கடி வருது. இவங்க வந்து மூச்சு விடுறது, சாப்பிடுறது எல்லாமே ரொம்ப வேகமா தான் பண்றாங்க. இதனாலதான் இவங்களுக்கு அடிக்கடி இன்டைஜஷன் ப்ராப்ளம் வருது. இவங்களுக்கு ஜென்ரலா வர்ற ப்ராப்ளம் பார்த்தா டென்ஷன், நர்வஸ்னஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ், ஸ்லீப் டிஸார்டர், ஸ்ட்ரெஸ், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், இதெல்லாம் இவங்களுக்கு வருது. இம்பேஷன்ஸ் வந்து இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் அமைதியின்மை வந்து இம்மீடியட்டா அமைதிப்படுத்துறதுனால இது ரெஸ்கியூ ரெமெடியில ஒரு மருந்தா இருக்கு. இம்பேஷன்ஸ் எடுத்துக்கல, இவங்க நிதானமா அமைதியா விவேகமா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சிடுசிடுன்னு இருக்கிறவங்க வந்து சந்தோஷமா கலகலன்னு மாறுறாங்க. ஸ்லோவா ஒர்க் பண்றவங்களோட வேலை பார்க்கல, அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒத்து போறாங்க. இவங்களுக்கு பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோடையும் எல்லாத்தையும் எப்படி அணுகிறது அப்படின்றது இம்பேஷன்ஸ் எடுத்துக்கல தெரிய வருது. அனைவருக்கும் இனிய வணக்கம். முதல் மருந்தாக இந்த இம்பேஷன்ஸ் என்ற அந்த மருந்தை வந்து நான் பார்த்தது வந்து வேதாகமம் என்ற வார்த்தைகள் குறிக்கப்படுகின்ற மலர் மருந்து இம்பேஷன்ஸ். ஏன் வந்து இந்த வேதாகமம் அப்படி அப்படின்னு சொல்றான்னு சொன்னாக்கா, கருவறை முதல் கல்லறை வரை, கருவறை டு கல்லறை என்பது வந்து இந்த இம்பேஷன்ஸ் மருந்துல வருது. பதட்டம், ஒரு குழந்தை உருவாகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த சூழலும் பதட்டம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா, ஒரு மனிதன் இறக்கின்ற தருவாயில் அவருடைய உற்றார் உறவினர்கள் அடைகின்ற அந்த நிலையும் பதற்றம். இது ரெண்டுமே வந்து இம்பேஷன்ஸ் உடைய அந்த கேரக்டர்ல வருது வந்து. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, சாதாரண வலி இருக்கின்ற நபர்கள் வந்து இம்பேஷன்ஸ். எரிச்சல் அடைதல் என்பது அதாவது மற்ற நபர்களை விட இம்பேஷன் நபர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மைண்ட்லயே செலவு பண்றோம், அந்த டைம் மைண்ட், அதனால எரிச்சல் வரக்கூடியது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த கடுப்பு என்ற வார்த்தையை வந்து அடிக்கடி பயன்படுத்துறவங்களா இருப்பாங்க. வந்து கடுப்பேற்றாத, என்னை ஏன் பாட்டுக்கு விட்டுடு அப்படின்ற அந்த வார்த்தைகளை வந்து அதிகம் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து இம்பேஷன்ஸ் வந்து. அதுக்கடுத்து வந்து மனச்சிக்கலுக்கும் இம்பேஷன்ஸ், மலச்சிக்கலுக்கும் இம்பேஷன்ஸ் வந்து.
ஒருத்தருக்கு அதிகபட்சமா அந்த மனசுக்கள் இருந்தாலும் ரொம்ப வந்து ரொம்ப அந்த டயர்னஸ் இருக்கும் வந்து இதுக்கும் இம்பேஷன்ஸ் வந்து உடல் இதுல வந்து பார்த்தோம்னா மலச்சிக்கலுக்கு வந்து இந்த இம்பேஷன்ஸ் வந்து அதிகமாக பயன்படுகிறது. சாப்பிட்ட உடனே மலம் கழிக்க வேண்டும் என்கின்ற அந்த இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க, மனம் பதட்டமாயி உடலும் பதட்டமானால், நல்லா கவனிங்க, மனப்பதட்டம் உடல் பதட்டம் இதன் காரணமாக நைட்டு தூக்கம் வரல அப்படின்னா இம்பேஷன்ஸ் போட்டிங்கன்னா நல்ல உறக்கம் வரும். இன்னைக்குதான் ஒரு ரெஃபரன்ஸ்ல பார்த்தேன், மனமும் மனம் பதட்டமாயி இரிட்டேஷனும் பதட்டமாயி உடலும் அதனால பதட்டமாயி நைட்டு தூங்காம பல காலங்கள் தூங்காம இருக்கவங்களுக்கு இம்பேஷன்ஸும் பக்கத்துல அது கூட ஆஸ்பெனும் சேர்த்துட்டீங்கன்னா அருமையான தூக்கம் வந்து அடக்க முடியாத கோபம், அதே போல அடக்க முடியாத சிறுநீர், அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறவங்க, இந்த ரெண்டு கேரக்டரும் வந்து இம்பேஷன்ஸ் வந்து தரம் என்ற வார்த்தையை வந்து இம்பேஷன்ஸுக்கு பயன்படுத்தணும். அதாவது இந்த ஐஎஸ்ஐ முத்திரை, ஆல்மார்க் முத்திரை. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த நபர்களை வந்து நம்ம வந்து ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னாக்கா கோலி சோடா அப்படின்ற அந்த வார்த்தையில வந்து சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டீங்கன்னா முத வாட்டி உடைக்கிறப்ப மட்டும் அந்த சவுண்ட் வரும், பிளஸ் வந்து பொங்கும், ரொம்ப ரொம்ப அதிகபட்சமா கோவப்படுவாங்க. ஆனா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஒரு முறை தான் கோவப்படுவாங்க, அதுக்கு அடுத்தது வந்து இவங்களுக்கு அந்த கோபமே வராது. எத்தனை முறை சொன்னாலும் கோபமே வராது வந்து இந்த நபர்கள் வந்து சொல்லலாம் வந்து. அதாவது வந்து என்ன என் பாட்டுக்கு விட்டுடு அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்துவாங்க. வயிறு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் வந்து இம்பேஷன்ஸ் வந்து கோளாறு காரணமாக பாதிக்கப்படுறோம். ஏன் அப்படின்னா எல்லாமே ஸ்பீடா பண்ண கூடிய சாப்பிடறதுலயும் ஸ்பீடா இருப்பாங்க, நடந்துகிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க, அதனால வந்து அஜீர்ண கோளாறு உங்களுக்கு நிறைய இருக்கும். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த பூவினுடைய அந்த தோற்றம் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளோட அந்த கீழ் வயிறு பகுதி போலயே இருக்கும், வந்து அடி வயிறுன்னு சொல்ற அந்த பகுதி போல இருக்கும், கருவறை போல இருக்கும். அதனால வந்து அந்த பகுதி அந்த பூவோட பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆர்னமெண்டல் ஜுவல் வீடுன்றாங்க, ஆர்னமெண்டல் ஜுவல் வீடு, போலீஸ் ஹெல்மெட் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஹெல்மெட் எப்படி இருக்குமோ இங்கிலாந்துல அந்த மாதிரி இருக்குமா பூ, இந்த போலீஸ் ஹெல்மெட். ஓகே, வெரி குட்.